ராமர் அசைவம் சாப்பிட்டது உண்மை வால்மீகி ராமாயணப்படி பன்னெண்டாவது நூற்றாண்டு அல்லது பத்தாவது நூற்றாண்டு கம்பரை சொல்றோம் நாம அவர் இதை மாற்றினார் அதில் தவறு என்பது எதுவுமே கிடையாது காரணம் அந்த கம்பருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவர் சொல்லிட்டார் ஐயா நான் ஏன் அடிக்கடி வள்ளுவரை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது இந்த சதையை வளர்க்கறதுக்காக இன்னொரு ஜீவராசியினுடைய சதையை போய் தின்றிய அப்புறம் உனக்கு அந்த அருள் கிடைக்கல இவன் அது கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார் தன் ஊன் பெருக்கத்து தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அதாவது மரக்கறி உணவுங்குறோம் இல்லையா அது நல்லா இருக்கு அதனால அதை கம்பர் அங்கிருந்த மாம்ச உணவை மரக்கறியாக மாற்றி கொண்டார் அடுத்தது புலவர்களுக்கு அந்தந்த கலாச்சாரப்படி மாற்றிக்கொள்வதற்கு விதிப்படி உரிமை உண்டு